பெண் ஒருவர் கார் டிரைவராக வேலை செய்பவரின் கியர் மற்றும் ஸ்டைலில் ஈர்க்கப்பட்டு காதலித்து திருமணம் செய்துள்ளார். இவ்வுலகின் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் காதல் உண்டு. கிட்டத்தட்ட முக்கால்வாசி ஐரோப்பாவை தனது வல்லமையால் கட்டியாண்ட மாவீரர் நெப்போலியன் கூட தனது மனைவியின் கடிதம் வராத நாட்களில் பூமத்திய ரேகையில் தான் சிக்கிக் கொண்டதாக உணர்வதாக கூறினார். அந்த அளவிற்கு காதல் மனைவி மீது அன்பு இருந்தது. காதலில் விழுவதற்கு பல்வேறு சுவாரஸ்ய காரணிகள் இருக்கக்கூடும். அப்படி காதலில் விழுந்த பிறகு கணவரை அல்லது காதலை எப்படியெல்லாம் வர்ணித்து தங்களது காதலை வெளிப்படுத்துகிறார்கள் என்பது காதலில் விழுவதை விட சுவாரஸ்யமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் பாகிஸ்தானிய பெண் ஒருவர் கார் டிரைவராக வேலை செய்பவரின் கியர் மற்றும் ஸ்டைலால் ஈர்க்கப்பட்டு காதலித்து கரம் பிடித்துள்ளார். பணக்கார வீட்டு பெண்ணான அவர் கார் ஓட்டு பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். அவருக்கு கார் ஓட்டு கற்றுக் கொடுத்த டிரைவர் கியர் மாற்றுவதில் படி கில்லாடியாக இருந்திருக்கிறார். பயிற்சி கொடுத்த போது அவருடைய ஸ்டைலை கண்ட அந்த பெண் அவர் மீது காதல் ஏற்பட்டுள்ளார். அடுத்த வழியாக அவர் தன்னுடைய வீட்டில் காதலை பற்றி கூறி டிரைவரை மனம் முடித்திருக்கிறார். இது தொடர்பான டெய்லி பாகிஸ்தான் என்ற செய்தித்தளத்துக்கு பேட்டி அளித்துள்ள அந்த ஜோடி தங்களது காதல் நினைவலைகளை பகிர்ந்திருக்கிறார்கள். அப்போது கியரை மாற்றும் ஸ்டைல் எனக்கு ரொம்பவே பிடித்திருந்தது. காரில் கியர் போடும் போது அவரது வேகமாக செயல்படும் என்று அந்த பெண் கூறியுள்ளார். காதல் கணவருக்காக பாட்டு பாட சொல்லி கேட்டபோது அந்த பெண் ரிஷி கபூர் டிம்பிள் கபாடியா நடித்த பாபி படத்தில் இடம்பெற்ற ஹோம் தும் ஏ காம்ரே மெயின் அப்படின்ற பாடலை பாட பெண்ணின் கணவர் லைட்டா ஸ்வரம் கூறியது என்று கிண்டல் அடித்தார். இதில் காதல் தம்பதியின் பேட்டி இப்போது வைரலாகி எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.